ஒளி ராஜாக்களின் புத்தகம் 22 அதிகாரம். சீரியருக்கும் இஸ்ரேலருக்கும் 3 யுத்தம் இல்லாதிருந்தது. 3 யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரேலின் ராஜாவினிடத்திற்கு போயிருக்கும் போது இஸ்ரேலின் ராஜா தன் ஊழியக்காரை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா? நாம் அதை சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்து கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோடே கூட வருகிறீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். பின்னும் யோசபாத் இஸ்ரேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். அப்பொழுது இஸ்ரேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கரசிகளை கூடி வரச் செய்து, நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள், போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கரசி வேறே யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். அப்பொழுது இஸ்ரேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் ஒருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பாய்க்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல, தீமையாகவே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். அப்பொழுது இஸ்ரேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு, இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை சீக்கிரமாய் அழைத்து வா என்றான். இஸ்ரேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒலிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலத்திலே ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி, இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்கதரிசனம் சொல்லி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். மிகாயாவை அழைக்கப் போன ஆள் அவனுடன் பேசி, இதோ தீர்க்கரசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாயிருக்கிறது, உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன், இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதைக் கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல, தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்முடைய சொல்லியவில்லையா என்றான். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர் ஆகா போய் கீலேயாத்திலுள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது.
எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யன் ஆவியா இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். அதனால் கர்த்தர் பொய்யன் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாய் சொன்னார் என்றார். அப்பொழுது கேனானின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்ட வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடே பேசும்படி வந்தது என்றான். அதற்கு மிகாயா, நீ ஒழித்து கொள்ள உள்ள அறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா மிகாயாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோனிடத்திற்கும் ராஜாவின் குமாரனாகிய யோவாசினிடத்திற்கும் திரும்ப கொண்டு போய், இவனை சிறைச்சாலையில் வைத்து நான் சமாதானத்துடைய வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிடக் கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது மிகாயா, நீர் சமாதானத்துடைய திரும்பி வருகிறது உண்டானால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி, ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் என்றான். பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவுமாக யோசபாத்தும் கிலேயாத்திலுள்ள ராமோத்துக்கு போனார்கள். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தான். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் 32 தலைவரையும் நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடே மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். அதனால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான், இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டு அவனை விட்டு விலகி போனார்கள். ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளுக்கு உள்பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திரும்பி என்னை இராணுவத்துக்கப்பால் கொண்டு போ, எனக்கு காயம்பட்டது என்றான். அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. ராஜாவை சீரியருக்கு எதிராக ரதத்தில் நிறுத்தி வைத்தார்கள். சாயங்காலத்தில் அவன் இறந்து போனான். காயத்தின் இரத்தம் ரதத்தின் தட்டிலே ஒடிந்தது. பொழுது போகும்பொழுது அவரவர் தம் தம் பட்டணத்திற்கும் அவரவர் தம் தம் தேசத்திற்கும் போகலாம் என்று இராணுவத்தில் பறைசாற்றப்பட்டது. அப்படியே ராஜா இறந்த பின்பு சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான். ராஜாவை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். அந்த ரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது. ஆகாப்பின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும், அவன் கட்டின தந்த அரமனையின் வரலாறும், அவன் கட்டின எல்லா பட்டணங்களின் வரலாறும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆகாப் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்தவன் அவன் குமாரனாகிய அகசியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஆசாவின் குமாரனாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பின் 4 வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான். யோசபாத் ராஜாவாகிற போது 35 வயதாயிருந்து 25 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். சில்கியின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் அசுபாள். அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழிகளிலெல்லாம் நடந்தான். அவன் அதை விட்டு விலகாமல் கர்த்தரின் பார்வைக்கு செமையானதை செய்தான். ஆகிலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவோட சமாதானமா இருந்தான். யோசபாத்தின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் காட்டிய வல்லமையும் அவன் பண்ணின யுத்தமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. தன் தாப்பனாகிய ஆசாவின் நாட்களில்
மீதியாய் விட்டிருந்த லட்சையான புணர்ச்சிக்காரரையும் அவன் தேசத்திலிருந்து அற்றுப்போக பண்ணினான். அப்பொழுது ஏதோமில் ராஜா இல்லை, பிரதி ராஜா ஒருவன் இருந்தான். பொண்ணுக்காக ஓப்பீருக்கு போகும்படி யோசபாத் தர்ஷீஸ் கப்பல்களை செய்தான். ஆனால் அவைகள் போகவில்லை. அவைகள் எசியோன் கே பேரிலே உடைந்து போயின. அப்பொழுது ஆகாபின் குமாரனாகிய அகசியா யோசபாத்தை நோக்கி, என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரருடன் கூட கப்பல்களிலே போகட்டும் என்றான். அதற்கு யோசபாத் சம்மதிக்கவில்லை. யோசபாத் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்து தாவீது நகரத்திலே தன் பிதாக்களோடே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஆகாப்பின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17 வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலே தன் தாயின் வழியிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரன் எரேபியாமின் வழியிலும் நடந்து பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். 2 புத்தகம் 1 ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபு இடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லையென்றா? நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபு இடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள். இது நிமித்தம் நீ ஏறின கட்டளிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களுடைய சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது, நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவளிடத்தில் கேட்டான். அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவினிடத்தில் திரும்பி போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா? நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபு இடத்தில் விசாரிக்கப் போகிறாய். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனோடே சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அவன் மயிருடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன், திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறிப்போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வரச் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வரச் சொல்லுகிறார் என்றான். எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. திரும்ப 3 ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3 தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாக இருப்பதாக, இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவரவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாக இருப்பதாக என்றான்.
அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோடே கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோடே கூட ராஜா அவனிடத்திற்கு இறங்கி போய் அவனை பார்த்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா? நீ எக்ரோனி தேவனாகிய பாகால் சேபு இடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய், அதனால் நீ ஏறின கட்டலிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடியினால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துடைய குமாரனான யோராமின் இரண்டாம் வருஷத்தில் யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அகசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ரெண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவுடைய கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கசுகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவிலிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கே போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவே வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திருப்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று, எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தரெங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோட 50 பலவான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும், ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்களில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன், அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். அவன் சலித்து போக மட்டும் அவர்கள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அனுப்புங்கள் என்றான். அப்படியே 50 பேரை அனுப்பினார்கள். அவள் 3 நாள் அவனை தேடியும் காணாமல் எரிகோவிலிருந்து அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி
எந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது? தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு அந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினான். இனி எதனால் சாவும் வராது, நில பாழுமிராது என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டைத்தலையா, ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து இரண்டு கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அவன் அவ்விடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்திற்கு போய் அங்கே இருந்து சமாரியாவுக்கு திரும்பினான்.